தமிழகத்தில் வரும் நவம்பர் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்கிறதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னமோ பிளான் பண்ணியிருந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. கொரோனாவுடைய பாதிப்பு அக்டோபர் இறுதிக்குள்ளாக படிப்படியாக நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நவம்பர் மாதத்தில் அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நான் புறப்படுறேன். எது போறியா? நீ இருக்கின்ற தைரியம் நம்ம லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்கேன். நீ பாட்டு போறேன்னு இருக்க. முதலாளி நான் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நீ இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. இருந்து உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு, இங்கே இரு. நன்றி முதலாளி. மேலும் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறக்கூடிய பொது தேர்வுகள் என்பது அந்த மாதங்களுக்கு பதிலாக ஜூன் மாதத்தில் நடத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? அந்த கால அவகாசம் குறைவாக இருப்பதன் காரணமாக நேரடியாக காலாண்டு அரையாண்டு தேர்வுகளுக்கு பதிலாக பொது தேர்வை நடத்துவது என்ற தகவலும் கல்வித்துறை வட்டாரத்தில் தற்போது வெளியாகி இருக்கிறது. மற்ற வகுப்புகளுக்கான அந்த தேர்வுகள் என்பது அந்தந்த பள்ளி அளவில் நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நவம்பரில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற கல்வித்துறையின் தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நவம்பரில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற கல்வித்துறையின் தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. சாம்பார் ஆப்பு எனக்கு.